ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டிக்கு நல்ல மைலேஜ் தர வண்டியாக இருந்தாலுமே அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் தராதுங்க. ஏன் மைலேஜ் தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் போட போது பெட்ரோல் பங்கு போவீங்க, பெட்ரோல் பங்கு போகும்போது நீங்கள் செக் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ணுவீங்களோ ஒழிஞ்சு அதுக்கு மேலே இருக்க டென்சிட்டி செக் பண்ண மாட்டீங்க. அந்த டென்சிட்டினா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ல வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா நிற்காமல் ஓடணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது பெட்ரோல் தாங்க. சரின்னு சொல்லி நம்ம பெட்ரோல் போட்டு போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் பெட்ரோல் பங்க் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போடுற பெட்ரோல் வந்து தரமான பெட்ரோலா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அங்கே போடுற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா தரமான பெட்ரோல் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டியான பெட்ரோல் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா பெட்ரோல் பங்குலையும் நீங்கள் பெட்ரோல் அடிக்கும்போது அந்த பெட்ரோல் போடுற பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குட்டி குட்டியான பாக்ஸில் இருக்கும். அதில் பெட்ரோலோட விலை எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு லிட்டருக்கு, பெட்ரோலோட டென்சிட்டி எவ்வளவு, அடுத்து நீங்க போட போற பெட்ரோல் எவ்வளவு அப்படிங்கறத மூணையும் நோட் பண்ணிருப்பாங்க. இதுல பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஜீரோ மட்டும் தாங்க நோட் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு மேல இருக்க டென்சிட்டி நீங்க வந்து நோட் பண்ண மாட்டீங்க. பெட்ரோல் நல்லா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், உங்க வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த டென்சிட்டியை நோட் பண்ணணும். அந்த டென்சிட்டி எவ்வளவுக்குள்ள எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா பெட்ரோலை பொறுத்த அளவுக்கு 730 to 775 வரையும், டீசலை பொறுத்த அளவுக்கு 820 to 900 வரைக்கும் இருக்கணும். மறக்காம இனிமேல் உங்க வண்டியில எப்போ பெட்ரோல் போட்டாலுமே இந்த டென்சிட்டி அளவு அதுலயும் கரெக்டா இருக்கா ஜீரோ பாக்கிறதுக்கு முன்னாடி இதையும் பாத்துக்கோங்க. அப்பதான் உங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மைலேஜ் தரும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா கரெக்டான பெட்ரோல் போட்டாதான் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வருங்க. யூஸ் ஆன வீடியோஸ் தான் நம்மளோட சேனல டே பை டே டெய்லி வந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்ல கனெக்ட் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோலுமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல சந்திப்போம்.